கடவுளுக்கு இணையான விவசாயிகள் நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ள நம்ம போவோம். இது உங்கள் கிரேசி டிவி தமிழ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் ஒரு பெல்ல பட்டன் ஐக்கான் அமைக்கி அப்பப்போ அப்பப்போ வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ அமைக்கும்போது ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னோடய சகோதரி கோகிலா கோபால், அவங்களுக்கு இந்த வீடியோக்கான நன்றியை சொல்லிவிட்டு, அடுத்து என்னோடய நண்பர் இந்த தலைப்பு எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்காக அவருக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். தமிழர்களின் வாழ்க்கை வரலாறு பகுதி 3. இது வரைக்கும் வாழ்க்கை ரெண்டு வரையும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கே பாருங்கள். முதல் தமிழ்ச்சங்கம் போலவே ரெண்டாம் தமிழ்ச்சங்கமும் கடற்கோளின் நெடுத்தட்டு நகர்வாணையும் அழிஞ்சு போச்சு. அதோடய அழிவு ஏறக்குறைய பழைய தமிழ்ச்சங்கங்கள் போலவே இருந்தனாலும் மக்கள் தப்பிக்க வேறு வழியின்றி இரண்டாம் தமிழ்ச்சங்க மக்கள் அவங்க தமிழகத்தை நோக்கி வந்தாங்க. குமரிமனையை கடந்து அவங்க குடிபெயர்ந்தவங்க இந்த முறை கடற்கோள் தாக்கூடாதுன்னு சொல்லி மதுரையிலேயே தன்னோட குடியை அமைச்சாங்க. மதுரையில் மூன்றாம் தமிழ்ச்சங்கம் ஒன்று உருவாச்சு. அது ஏறக்குறைய 1850 ஆண்டுகள் நடைபெற்றுச்சு. இதில் நிறைய தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 450 புலவர்கள் முன்னிலையில் முருகனை முதல் கடவுளாக கொண்டு தமிழ்ச்சங்கமானது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் ஏற்றப்பட்ட முக்கியமான நூல்கள் முக்கியமான புலவர்களும் ரொம்ப இன்றைக்கு வரைக்கும் போற்றப்படக்கூடியவங்க தான். அதுலேயும் நான் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும் திருக்கோள்மணி நூல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்றப்பட்டுச்சு. நக்கீரர், வள்ளுவர், குமரகுருபர்னு சரித்திரத்தின் மிக பெரும் புலவர்கள், மூத்த தமிழ் அறிஞர்கள், முத்தமிழ் வாக்கும் தொன்மையான காலம் இது. இதில் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்குறள் பொண்ணுகள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்றப்பட்டுச்சு. அவைகள் இன்றைக்கி தமிழோட முக்கியமான அங்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த நூல்கள் எல்லாமே அந்த காலத்தில் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தில் நமது மதுரையை மையமாக கொண்டு இயற்றப்பட்டது தான் தனி சிறப்பு. அதுலேயும் நம்ம முக்கியமாக சொன்னோம்னா உலக ஐயன் திருவள்ளுவனால் இயற்றப்பட்ட திருக்குறள் நமது மதுரை தமிழ்ச்சங்கத்தில் வச்சு தான் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தில் இது அரங்கேற்றப்பட்டிருக்குங்கிறது சிறப்பான விஷயம். இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இயற்றப்பட்ட நூலில் 500, கலித்தொகை, பரிப்பாடல், பயிற்றுப்பட்டு, நன்னெறி, அகநானூறு மற்றும் குறநானூறு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நூலுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு பேர் வாங்கின நூல்கள். இதிலையும் சிறப்பாக 11 கீழ்கணக்கு நூல்கள் ரொம்ப அருமையானது. இது இல்லாமல் தமிழர்கள் தமிழை மூணாக பிரித்தாங்க. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் பிரித்தாங்க. இயற்றமிழானது இலக்கணத்தை மட்டுமே முன்னேற்றக்கூடியதாகவும் இசைத்தமிழ் வந்து மக்களோட இசை மீதான கலை மீதான ஆர்வத்தை கொண்டு உருவாக்கப்பட்டுச்சு. இசைத்தமிழில் நடனம், நாட்டியம், பரதம் இது எல்லாமே இசையோடு கலந்து அமைக்கப்பட்டுச்சு. அடுத்து நாடகத்தமிழ், மக்கள் அவங்களோட வாழ்வியல் ஆதாரங்களை பற்றி நாடகத்தமிழில் சொன்னாங்க. ஏறக்குறைய 1800 ஆண்டுகள் பரவி இருந்த தமிழ்ச்சங்கமானது காலப்போக்கில் உடைய ஆரம்பிச்சு தமிழகத்தின் வேந்தர்களின் கையில், சேர சோழ பாண்டியன் கையில் அகப்பட்டுச்சு. ஆனால் அவங்களும் ஐந்தினைகளை பின்பற்றி பழைய தமிழர்களோட வாழ்க்கை முறையை பின்பற்றினாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷன் தான் எங்களை இன்னும் ஆர்வப்படுத்தும் இந்த மாதிரி வீடியோவில் போட. மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.